வேர்ல்ட்லேயே வச்சு மோஸ்ட் ரிலையபிள் கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிவிக், டொயோட்டா கொரோலா, ஃபோக்ஸ் வேகன் கோல்ஃப் போன்ற கார் மாடல்கள்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது எல்லா கார்களுக்குமே வந்து முன்னோடியே திகழ்ந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் ரிலையபிள் செடான் ஒன்று இருக்குது. அந்த மாடல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் லக்ஸூரியஸ் செடான் அப்படின்ட்டு ஒரு கார் மாடல் ஒன்று இருக்குது. இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பர்ஃபெக்ட் கார்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனியினுடைய W124 அப்படிங்கிற ஒரு கார் மாடல் தான். இந்த கார் மாடல் வந்து 300E மற்றும் 500E அப்படின்ட்டு ரெண்டு வேரியேஷன் இருக்குது. இது ரொம்பவே வந்து பழைய கார் மாடல். இதனுடைய ப்ரொடக்ஷனே வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணி 1997 வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்க. அந்த குறுகிய காலகட்டத்திலேயே வந்து மெர்சிடிஸ் பென்ஸினுடைய பிராண்ட் இமேஜை வந்து வேர்ல்டு ஓவர் வந்து டாப் லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கார் மாடல். இதில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து கம்ஃபர்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து பேர் வாங்கின ஒரு வண்டி. இது அந்த காலகட்டத்தில் வச்சு உலகத்திலே மோஸ்ட் சேஃபஸ்ட் கார் அப்படிங்கிற சேஃப்டி ரேட்டிங்கில் ஹையஸ்ட்டு ரேட்டிங் வாங்கின ஒரு கார் மாடல்னு இந்த கார் மாடல் சொல்லலாம். துபாயில் இருக்கக்கூடிய ஷேக்லேருந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சராசரி மனுஷன் வரைக்கும் எல்லாரும் ஆசைப்பட்டு விரும்பப்பட்டு வாங்கப்பட்ட ஒரு செடான் கார் மாடல்னா இந்த W124 தான். இந்த கார் வந்து 1984 ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த பழைய மாடல் வந்து இன்னும் அழியாமல் நிறைய பேர்த்தால் இன்னும் ஓட்டிக்கிட்டு வரப்படுது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ரிலையபிளான ஒரு கார். இந்த வண்டியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 300E அப்படிங்கிற மாடலில் ஒரு 3.0 liter V6 என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதே இது 500E அப்படிங்கிறது வந்து ஒரு அப்கிரேடட் வேர்ஷன். இது அதில் 4 liter V8 என்ஜினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 300E மாடல் வந்து 185 horsepower ப்ரொடியூஸ் பண்ணோம். 4 liter V8 என்ஜின் பொருத்தப்பட்ட கார் மாடல் வந்து ஒரு சூப்பர் சார்ஜ்ட் இன்ஜின். இது 255 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். காரனுடைய டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 265 kilometers per hour, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய கார் மாடல் இது. இந்த காரில் யூஸ் பண்ணக்கூடிய சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து அலுமினியம் டைப் கிடையாது, ஒரு ஹெவி மெட்டல் சஸ்பென்ஷன். எவ்வளோதான் அட்டி வாங்கினாலும் அந்த சஸ்பென்ஷன் வந்து உடையவே உடையாது. இது இந்த காரனுடைய மெயின் ரிலையபிலிட்டிக்கான இன்னொரு மெயின் ரீசன் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட் பைப் வந்து ரெண்டு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் மூலிமா போய் அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் கேஸை வெளியே தள்ளி கொடுக்கும். ஸோ அப்போவே வந்து அட்வான்ஸ்டான கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் பொல்யூஷன் லெவலை வந்து குறைக்கிறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த கார் கம்பெனி. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் 80s 90s வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின சேஃபான கார்னால் இந்த கார் சொல்லலாம். இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3x3 ரெஞ்ச் சைஸ் இருந்தால் போதும். 17mm, 19mm, 20mm மூணு டிஃப்ரெண்ட் ரெண்ட் சைஸ் இருந்தால் போதும். இந்த காரினுடைய 70% ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கழட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி பிரில்லியண்ட்டாக ரொம்ப சூப்பர் ரிலையபிளாக ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரினுடைய மொத்த விலை வந்து தோராயமாக 65 lakh இந்திய ரூபாயின் மதிப்பு. காரை டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்த ஆள் யார்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸில் வச்சு ஒரு ஃபேமஸான டிசைனரான புரூனோ சாக்கோ அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இந்த காரினுடைய டிசைனுக்கும் இதனுடைய ரிலீஸ்க்கும் காரணம்னு சொல்லலாம். நான் மெர்சிடிஸ் பென்ஸ் W124 கார் மாடல் பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேட்டிவான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.